இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற டாபிக் இயேசுவை பகிர்வோம். 1 கொரிந்தியர் 3:7 வாசிக்கும் போது, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஊழியர் அநேக நாளாய் கைப்பிரதி ஊழியத்தை செய்து கொண்டே வந்தாராம். ஆனால் ஒரு ஆத்துமாக்கள் கூட ரட்சிக்கப்படவில்லை என சோர்ந்து போய் அந்த ஊழியர் அந்த ஊழியத்தை செய்வதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஆனால் நடந்த காரியம், அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊழியரை சந்திக்க ஒரு நபர் சென்றாராம். அவர் போய் சொன்ன காரியம், ஐயா, நீங்கள் அன்றைக்கு கொடுத்த அந்த கைப்பிரதியை நான் வாசித்த உடனே ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியரிடம் அந்த நபர் சொன்னாராம். உடனே அந்த ஊழியர் ரொம்ப மனம் வருந்தினாராம். சே, இத்தனை ஆண்டுகளாக நம்ம இந்த கைப்பிரதி ஊழியத்தை செய்யாமலே அதை ஸ்டாப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தினாராம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் இயேசுவை பகிரக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் அநேக தீர்மானங்களை நம்ம எடுத்திருப்போம். ஆனால் மிக முக்கியமாய் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நாம் இந்த இயேசுவை பகிர வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், இப்படியாய் பவுல் வழக்கமாய் ஜெபம் பண்ண போகிற ஆற்றின் அருகே அநேக ஸ்திரீகள் வருகிற போது இப்படியாய் பவுல் ஆண்டவரை குறித்து உபதேசிப்பாராம். அங்க ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, அவங்க தான் தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிற லீதியால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். அவங்க என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தது காரணம், பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்திருந்தாராம். பாருங்க, வசனத்தை கேட்குறாங்க, அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அவங்க மாத்திரமல்ல, அவங்க வீட்டார் அனைவரும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை பகிர்வோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம், அநேக சோசியல் மீடியாக்கள் நம்மக்கிட்ட இருக்கு, நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக, நம்ம சென்ட் பண்ணுகிற ஒரு வசனம் மூலமாக நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார், நிச்சயமாய் வசனம் கிரியேட் செய்யும். நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்னும் அநேக சோஷியல் மீடியாக்களை நம்ம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாவது நம்ம இந்த இயேசுவை பகிர வேண்டும், இயேசுவை சொல்ல வேண்டும், இயேசுவை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். இந்த காலகட்டம், கடைசி நாட்களை நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவை தெரியாத ஜனங்களுக்கு இயேசுவை பகிருவோம், நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதான் பவுல் சொல்லியிருக்கிறாரு, நான் நட்ட அப்பளோ நீர் பாய்ச்சினார், ஆனால் தேவனே விளைய செய்தார். நீங்கள் செய்கிற இந்த ஒரு காரியம், வைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ், சென்ட் பண்ணுகிற ஒரு எஸ்எம்எஸ் மூலமாய் நிச்சயமாய் கர்த்தர் கிரிய செய்வார். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். காட் பிளஸ் யூ.